ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. சிவபெருமானிடத்தில் பார்வதி ஒரு கேள்வி கேட்கின்றாள். ஈசனே, திருமாலை நாராயணனை சொல்லக்கூடிய 1000 நாமாக்கள் இருக்கே, ஒவ்வொன்னும் இவ்வளவு வசத்தியா இருக்கு. ஆனா பண்டிதர்கள் அவர்களால் இந்த 1000 நாமாக்களை நித்தியபடி சொல்ல முடியும். உச்சரணை ப்ரனன்சியேஷன் பிரமாதமா வந்துடும். ஆனா பாமரர்களால சொல்ல முடியலனா அந்த சஹஸ்ரநாமம் சொல்லி கிடைக்க வேண்டிய பலன் ஃப்ரூட்ஸ் இவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமே, அதுக்கு என்ன சொல்ல போறேள் அப்படின்னு கேட்டபோது சிவபெருமான், அழகான திருமுகத்தோடு கூடிய பார்வதி தேவியே, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. ரமே, அழகான தாமரையை போன்ற திருமுகம் படைத்தவளே கேள். ஸ்ரீ ராம 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 இதி 3 முறை ராமநாமாவை சொன்னால், அது 1000 நாமாக்கள் அடங்கிய சஹஸ்ரநாமத்தை சொன்னதற்கு சமம் என்று சிவபெருமான் சாதிக்கிறார். காரணம் என்ன? சம்ஸ்கிருத பாஷையில் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு எண் உண்டு. கக க க ங, 1, 2, 3, 4, 5. அப்போது 6, 7, 8, 9, 0 அப்படி வருது. இப்போ ர என்கின்ற எழுத்து எடுத்துட்டேன்னா அது ர ரா ரீதி எப்படி எடுத்துட்டாலும் அதுக்கு இருக்கக்கூடிய அக்ஷரம் 2. ரெண்டு ப ப ப ப ம, மகாரம் வந்து 5. இப்போ ம 5ங்கிறச்ச ராம, அதை நீங்க 2×5 வச்சுக்கலாம். இல்லாட்டா அது ஒரு கடபயாதி சங்கையில ஒரு ரூல் உண்டு, என்ன நம்பர் கிடைக்கிறதோ அது ரிவர்ஸ் பண்ணிடுங்கோ. 2×5 வச்சுக்கிறதுக்கு 5×2 வச்சுக்கோ. இப்படி வச்சுனாலும் வரக்கூடிய எண் 10. அப்ப ராமாங்கிற நாமாவுக்கு 10 என்கின்ற கணக்கு வருது. ராம ராம ராமன்னு சிவபெருமான் சொல்றார். அப்ப 10 10 10, 10×10×10,000. அப்போ இந்த ஸ்லோகத்தில் ராமநாமாவும் அடக்கம், ராமநாமாவை எவ்வளவு முறை சொல்ல வேண்டும் என்பதும் அடக்கம், 1000 நாமத்துக்கு சமம் என்பதும் அடக்கம். இந்த ராமநாமாவை சிவபெருமான் பார்வதிக்கு சொல்றார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல ஒரு நம்பிக்கை உண்டு. காஷி என்கின்ற வாரணாசி க்ஷேத்திரத்தில் எவன் ஒருவனோ எவன் ஒருவளோ மரித்தால், ஜீவாத்மா அவர்கள் சரீரத்தை விட்டு பிரிவதற்கு பூர்வம் அவர்களுடைய வலது காதில் சென்று சிவபெருமான் ராமநாமா என்கின்ற அந்த தாரக நாமாவை ஜபிப்பறான். அப்ப சஹஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய நாமங்களுக்கு சமமான நாமம் ராமநாமம். இந்த ராமநாமாவைத்தான் காஷி க்ஷேத்திரத்தில் விஸ்வநாதரான சிவபெருமான் கூட ஒரு அடியவரின் காதில் வந்து ஓதுகின்றார்னு சொன்னா, இது பிறவிக்கடலை தாண்டி வைக்கக்கூடிய நாமா. தாண்டுவது தாரயதி, தார தாரக. அப்ப ராமநாமாங்கிறது தாரக மந்திரம், நம்மை இந்த பூமியிலிருந்து அப்பூமிக்கு, அதாவது பொன்புலகுன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய நாமா இந்த ராமநாமா. இந்த ராமநாமாவை த்ரயோதசாட்சரி என்கின்ற கணக்கில் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லி பூர்வர்கள் இதை ஜபித்து கொண்டு வரார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராமாயணத்துக்கு என்ன சார் பெருமை அப்படின்னா, ராமாயணம்ங்கிறது வேதத்தின் சாரமே. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசீ சாட்சாத் ராமாயணாத்மனா. ராமாயணம் என்பது சாட்சாத்து வேதத்தின் சாரமான விஷயம். இந்த சாரமான விஷயமான இந்த ராமாயணத்தில் வேத பிரதிபாத்திய தேவதை, வேதத்தால் யார் காண்பிக்கப்பட்டார், அந்த சிவபதியான நாராயணனே ராமனாக அவதரித்தார். அப்ப வேதம் ராமாயணம் எடுத்து வேத பிரதிபாத்திய தேவதையான பரமாத்மா சாட்சாத் ராமனாக மாறிவிட்டார். அப்ப வேதம் தான் ராமாயணம், பரமாத்மா தான் ராமர் அப்படிங்கிறது நிர்ணயமா இருக்கு. இந்த ராமநாமா ராமாவதாரத்தை வெவ்வேறு கட்டங்களில் காண்பித்துக் கொண்டு வருகின்றார் வால்மீகி. அதுக்கு முன்னாடி ஊரை வர்ணிக்க வேண்டும், ஊரை வர்ணிக்க வேண்டும். அந்த ஊர் எப்பேற்பட்ட ஊர் அப்படிங்கிறத வர்ணிக்கணும். அந்த ஊர் எப்பேற்பட்ட ஊருன்னு வர்ணிக்கும் போது சொல்றார், கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவசிய சரயூ தீரே பிரபூத தனதான்யவான். இந்த கோசலை என்கின்ற ஒரு ப்ராவின்ஸ்,
இன்றைய காலகட்டத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு அந்த கணக்குல வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பரப்பு நிலம். அந்த கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான், உயர்ந்த ஜனபதமாக இருந்துள்ளது. நிவசிய சரயூ தீரே பிரபூத தனதான்யவான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், the civilizations of the past have always been by the banks of large rivers. கங்கைக்கு மேல்புறம் கீழ்ப்புறம், பிரம்மபுத்திரைக்கு மேல்புறம் கீழ்ப்புறம், யமுனைக்கு மேல்புறம் கீழ்ப்புறம், சரஸ்வதி நதிக்கு வடக்கு தெற்கு, காபூல் நதிக்கு வடக்கு தெற்கு, லம்போதரிங்கிற நதிக்கு வடக்கு தெற்கு, நைல் நதிக்கு கிழக்கு மேற்கு என்கின்ற அந்த நதிக்கணக்கில் தான் நகரங்கள் அமையும். எதுக்கு சொல்லின்னு வரேன்னா, இந்த கோசலை என்கின்ற அந்த பெரிய பரப்பு நிலத்தை பத்தி சொல்ல வந்த வால்மீகி கூட என்ன சொல்றார், நிவசிய சரயூ தீரே பிரபூத தனதான்யவான், சரயூவின் நதிக்கரையில் இருந்து தன தானியங்கள் சமிருத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு ஊர் சொன்னார். இதற்கு ராஜதானி எது, இதற்கு கேபிட்டல் என்ன, அயோத்யா நாம நகரி தத்ராசீல் லோக விஸ்ருதா மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம் கோசலோ நாம நகரி தத்ராசி லோக விஸ்ருதா. இந்த அயோத்யா நாம நகரி தத்ராசி, இந்த அயோத்யாங்கிற ஊர் என்ன நினைச்சிருக்காள், உலகம் முழுக்க பிரசித்தமான ஊருங்கிறார். அது ஏன் அப்படி என்ன சுவாமி, எல்லா ஊருக்கும் தானே பெருமை இருக்கு. மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம், இது மனு தானே இருந்து பக்கத்துல இருந்து பார்த்து கட்டிய ஒரு ஊர். மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம் அப்படின்னு வால்மீகி சொல்றார். இத கம்பர் ரொம்ப அழகா எடுக்கிறார், வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான் தீங்கவி செவிகள்லாக்க தேவரும் பருகச் செய்தான், ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பு எனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்னனான் மொழியலுற்றேன். என்ன நினைச்சிருக்கள் இந்த ஊரை, எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா. சரி சுவாமி, இப்போ ஒரு ஊரை வர்ணிக்கிறோம்னா, இப்ப நீங்க வந்து இந்த இப்ப நியூயார்க்கு, சிட்னி, சிங்கப்பூர், துபாய், நம்ம ஊர்ல நாட்டுல இருக்கக்கூடிய ஊரெல்லாம் கூட எடுத்துங்க, ரொம்ப நல்லா காமிக்கணும்னா என்ன பண்ண தெரியுமோ, ராத்திரி ஒரு 11 மணிக்கு போய் ரொம்ப அழகா அந்த ட்ரோன் ஷாட்டா பிடிப்பா. அந்த ட்ரோன் ஷாட்டா பிடிக்கும் போது மேலேந்து ரொம்ப அழகா எடுத்து தெரியும், ஓஹோ இவ்வளவு ஜெகஜோதியா இந்த ஊர் பிரகாசிக்கின்றதே, இவ்வளவு அழகா இருக்கே. அப்போ இத வந்து பை லைட்ஸ் போட்டு காமிக்கிறா இல்லையா, அப்ப இந்த ட்ரோன் ஷாட் காமிக்கிற மாதிரி தான் காண்பிக்கின்றார் கம்பர். என்ன சொல்றார், நிலமகள் முகமோ நெடுமங்கள நானோ திருமகட்கு இனிய மலர் கொல்லோ, ஒருவேளை மகாலட்சுமி அமர்ந்திருக்க வேண்டிய தாமரைதான் இந்த ஊரோ. நிலமகள் முகமோ, ஒருவேளை பூமாதேவிக்கு முகம் என்கின்ற ஒரு ஸ்தானம் இருந்தால் அது இந்த ஊர் மாதிரி தான் இருக்குமோ. நிலமகள் முகமோ நெடு மங்கள நானோ, இது ஒருவேளை திருமாங்கல்யமா, திருமகட்கு இனிய மலர் கொல்லோ, ஒருவேளை மகாலட்சுமி அமர்ந்திருக்க வேண்டிய தாமரைதான் இந்த ஊரோ. மாதவன் மார்பில் வைத்த பூம்பெட்டியோ, அதாவது பெருமாள் வந்து தன் மார்பில் சாத்தி கொண்டிருக்க வேண்டிய அளவுக்கு பெருமை படைத்த பூம்பெட்டியோ, இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே வரார். இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த ஊர் அயோத்தியான்னு எடுக்கிறார் கம்பர். மேல விவரிச்சு சொல்லும் போது சொல்றாரு, இந்த அயோத்தியால ஒரு பெருமையா என்னன்னா, எல்லா கடையும் இருக்குமா. இப்ப நீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் இப்ப கடை வேணும், பட்டுப்புடவை கடை இருக்கா இருக்கு, பாத்திர கடை இருக்கா இருக்கு, நகை கடை இருக்கா இருக்கு, காய்கறி கடை இருக்கா இருக்கு, தனதானிய தானியங்கள் கிடைக்க வேண்டிய கடை இருக்கா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏதோ இல்லைன்னு சொல்ல போறாரோ, ஆமா எது இல்லைன்னு சொல்ல போறாரு, பூட்டுக்கடை மட்டும் இல்லைன்னு விட்டார் கம்பர். பூட்டு கடைக்கும் இதுக்கும் எந்த, ஏன் பூட்டு கடை இல்ல, பூட்டு எப்ப பூட்டுவோம் சொல்லுங்களேன். இப்ப நீங்க வெளியில வரேன், ஏதோ அயோத்தியால ரொம்ப அழகா நிர்மாணம் ஆயிருக்கு கோவில், உங்களுக்கு இன்னும் 2 மாசம் கழிச்சுட்டு நீங்க ஆத்த விட்டு கிளம்பி போனோம், எப்படியாவது போய் ராமரை சேவிச்சுட்டு வந்துடணும்னு நீங்க கிளம்புறேன். கிளம்பும் போது வீடு நல்லா ஒரு 4-5 லாக்கு, பல பேர் வீட்டுல எல்லாம் போட்டா 17-18 பூட்டா இருக்கும். வீட்டுல என்ன வச்சிருக்கேன், எங்களை வச்சிருக்கோம் சுவாமி, உங்களை யார் இப்ப தூக்கின்னு போக போறானா அவளுக்கு அந்த கவலையே இருக்காது, அப்படி பூட்டு போட்டு வச்சிருப்பா. பீப்புள் ஆர் வெரி வெரி காஷியஸ் அப்படின்னா, பூட்டுங்கிறது போடுறது காரணம் என்ன, ஒருவேளை நான் வீட தனியா விட்டுட்டு போயிட்டு எவராதொத்த வந்து கொடிய நட்டு இதுதான் எங்கள் வீடு இங்கதான் நான் வந்து நிலம் போட்டு விப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, அதெல்லாம் நடக்கிறதே, அப்படி ஒரு பயம் வந்துருது. அதனாலதான் கம்பர் சொல்றார், தசரதன் ஆண்டு இருந்த காலத்தில் ஒருத்தருக்கும் பயமே கிடையாதான், திருட்டுன்னு ஒண்ணு நடந்தால்தானே பயப்படுவதற்கு, அந்த பயம்னு ஒண்ணு இருந்தால்தானே பூட்டு போடுவதற்கு. ஏன் சுவாமி திருட்டு நடக்கிறது, இப்ப யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப பசியோட இருக்கார், வெகு நாட்களா பசியோட இருக்கார், சாப்பாடே கிடைக்கல, என் கையில சாப்பாடு இருக்கு, ஒன்னு கேட்டு வாங்குவார், ரெண்டு திருடியும் போயிடுவார். அப்படின்னா இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால்தான் திருட வேண்டிய அவசியத்தை ஏற்படும். அங்கு இருந்த மக்கள், கோசலை என்கின்ற அந்த பிராந்தியத்தில் இருந்த மக்கள்,
அயோத்தியாவில் வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு ஒரு நாளும் பஞ்சம் என்பதே கிடையாது. ஓஹோ சுவாமி, இதெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு அவ நினைச்சதே கிடையாது. அவ கிட்ட எல்லாம் இருந்தது. ஒருவேளை பேராசையும் பட்டதில்லை, அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இருந்தது, பேராசையும் படவில்லை. அதனால அவர்களுடைய ஊரில் பூட்டுக்கடையே இல்லைன்னு கபர். ராமாயணம் என்றால் அது வால்மீகி ராமாயணம். ஏனெனில் ராமர் இருந்த காலத்திலேயே சம்ஸ்கிருத பாஷையில் எழுதப்பட்ட ராமாயணம், ராமனால் அங்கீகரிக்கப்பட்ட ராமாயணம். ஏன்னா அந்த ராமாயணத்தை ரச்சனம் பண்ண வால்மீகி மகர்ஷி ராமனுடைய புதல்வர்களான லவகுஷாளுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். அந்த இரண்டு செல்வங்களும் ராமன் முன்னே அதை அரங்கேற்றினார்கள், அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். அதனால நீலை செல்வி திருவயிறு உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான்ங்கிறார் குலசேகராழ்வான். அப்பேற்பட்ட அந்த சரித்திரத்தை ராமரே கேட்டார். சரி, அப்ப வால்மீகி ராமாயணத்துக்கு பெருமை. ஆனா அந்த வால்மீகி ராமாயணத்தை தழுவித்தான் ஏனைய ராமாயணங்கள் ஏற்பட்டன. அந்த ராமாயணங்களில் பிரசித்தமான ஒன்று பாரத தேசத்தின் அந்த நிலப்பரப்புக்கு அடங்கிய நிலங்களில் தமிழில் ஏற்பட்ட ராமாயணம் கம்பராமாயணம். அந்த கம்பராமாயணத்தில் சில பாடல்களை ஒரு கோடியிட்டு காண்பித்தேன், நீங்களும் அனுபவித்தீர்கள். இன்னொரு விஷயம் சொல்றேன், The archipelago nation, a chain of over 16 to 17,000 islands, அதுக்குதான் இந்தோனேஷியா என்று பெயர். அந்த இந்தோனேஷியாவில் ஜாபனீஸ் பழங்காலத்து ஜாபனீஸ் என்கின்ற மொழியில் காக்காவீன் அப்படின்னு ஒரு ராமாயணம் ஏற்பட்டது. இந்த காக்காவீன் ராமாயணத்தில், இது நான் சொல்றது கம்பராமாயணத்துக்கும் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ராமாயணம். அதுல சொல்றார் அந்த கவி, ஹனா ராஜ்ய துல்ய கேந்திரானரின் அயோத்தியா சுபகரேன் ராத். அதாவது இந்த அயோத்தியா என்னும் நகரி எப்படி இருந்ததுன்னார், இந்திரன் வசித்த அந்த அமராவதியை ஒத்திருந்ததாம். மேல சொல்றார், ஹயானின் ஸ்வர்க துவி மசூர் சுக நித்யா கலா மேனக தே நித்ய அயோத்தியா புராதிஷயா ரீ ரேனேன் தோ வீரன் லஹரு சக்வே நிகான மூல்ய கபேகே கனக ரஜதலேன மாணிக்க ஹனன்ய கன. அதாவது அந்த அயோத்தியாவில் இருந்த அந்த வீடுகள் எல்லாம் ரத்தினங்களாலும் மாணிக்கங்களாலும் ஸ்வர்ணத்தாலும் வெள்ளியாலும் வெய்யப்பட்டதாம். அதனால அந்த இடத்த சொல்லிட்டு, யாங்கே ஹும் தூன்யாம புதீஹ குமுயு குயோன் ஸ்வர்க கசோரு தேவியா அப்படின்னு காக்காவீன் என்கின்ற ராமாயணத்தில் சொல்லுகின்றார். நான் இது சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ராமாயணம்னா வடதேசத்துல வால்மீகின்னு ஒருத்தர் பொழுது போகாம எழுதி வச்சிருக்கார், தெற்கு பாரதத்துல கம்பர் அவருக்கு பொழுது போகாம எழுதி வச்சிருக்காருங்கிறது இல்ல. இவர் அனைவரும் ரிஷிகள், மகா ஞானிகள். அதே சமயத்தில் இவர்களுடைய வார்த்தையை தழுவியே, நம் இவர்கள்னு சொல்றது வால்மீகியின் ராமாயணத்தை தழுவியே வெவ்வேறு இடங்கள்ல ராமாயணம் ரச்சனம் செய்யப்பட்டது. அதில் அழகான ஒரு ராமாயணம் தான் இந்த காக்காவின் ராமாயணம். அப்படின்னா இந்தோனேஷியாவில் ஜாவனீஸ் மொழியில் ஒரு ராமாயணம் உண்டு, தாய்லாண்டுல ஒரு அழகான ராமாயணம் உண்டு. ஒரு காலகட்டத்தில் சைனீஸ் கேபிட்டல்னு சொல்லுவா, அந்த ஊருக்கே அயுத்யா என்று பெயர் அப்படின்னு சொல்லுவா. அதனால ஹிஸ்டரியில அக்கௌண்ட் பண்ணும்போது அயுத்யா அப்படிங்கிற அயோத்தியாவை அயுத்யாங்கிறா. இனிமேல் நான் 2012 ஜகார்த்தாவுக்கு சென்றிருந்தேன் உபன்யாசம் செய்வதற்கு இந்தோனேஷியாவுக்கு. நான் ஒரு மாலுக்கு சென்றேன், அந்த ஊரின் மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு மால், அதுக்கு பேர் என்ன தெரியுமோ, அயோத்தியா மால். வேற ரெண்டு பேரும் கொடுக்கல, நம்ம ஃபீனிக்ஸ் அது இதுன்னு கொடுக்குறோம், அவர்கள் கொடுத்தது அயோத்தியா. ஆனா என்ன ஆச்சரியம், இந்தோனேஷியா இது இஸ்லாமிக் கண்ட்ரி, இஸ்லாமிக் கண்ட்ரியில மாலுக்கு பேரு அயோத்தியா மால். ஒவ்வொரு கடைக்கு சென்றால் அங்க நம்ம வரவேற்கக்கூடிய வார்த்தை இங்க வந்து வணக்கம், ஹலோ, நமஸ்காரம், வாங்கோ போங்கோ இல்லைன்னு சொல்றா இல்லையா, அங்க ஜெய் சுபத்ரா ஜெய் அர்ஜுனா. அப்படின்னா ராமாயணத்தின் பெருமை, மகாபாரதத்தின் சீர்மை எவ்வளவு நிலப்பரப்புகள்ல இருக்குங்கிறது இதுலயே தெரியாது. அப்படின்னா கம்புஜ தேசம், வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் தொடங்கி இங்கு பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, பாரத தேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், பர்ஷியா வரை ராமாயணத்தின் ஆக்கம், அதனுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளவு இடத்துல பரவி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு சான்றுகள் மூலமாகவும் தெரிகின்றது. அப்பேற்பட்ட ராமாயணத்தில் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லலாம். அதுல கம்பரை மட்டும் சொன்னா போறாது, இதே தமிழகத்தில் வெகு காலம் வசித்து வாழ்ந்தவர், தன்னுடைய ஈரச் சொற்களால் ஒரு நாடகத்தையே கொடுத்தவர், ராம நாடகம் என்கின்ற நாடகத்தை கொடுத்த அருணாச்சல கவிராயர். இந்த அருணாச்சல கவிராயர் கொடுத்த ராம நாடகத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை உண்டு. இது ஒன்னாச்சா. ரெண்டாவது,
தியாக பிரம்மம், தியாகராஜர் என்கின்ற ஒரு பெரிய மகான், அவர் தெலுங்கு மொழியில பல கீர்த்தனைகள், நான் பலன்னு சொல்றது 10-20 நினைக்காதீங்க, ஆயிரக்கணக்கான கீர்த்தனைகளை ராமன் மீது ரச்சனை பண்ணார், தெலுங்குல ரச்சனை பண்ணியிருக்கார். அவருக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்பந்தம்? தமிழகத்தில் 5-6 பிரவகிக்க கூடிய அந்த திருவையாறு என்கின்ற க்ஷேத்திரத்தில் வசித்து வாழ்ந்தவர் தான் இந்த தியாக பிரம்மம். அவர் தெலுங்கு மொழியில் ரச்சனை பண்ணார், சம்ஸ்கிருத மொழியில ரச்சனை பண்ணார், இப்பேற்பட்ட மொழிகள்ல ரச்சனை பண்ண தியாகராஜர் வாழ்ந்தார். அதே தியாகராஜருக்கு சமகாலத்தில் வாழ்ந்தவர், திருவாரூரில் பிறந்தவர், திருவாரூர்ல பிறந்த பல பேரை நமக்கு தெரியும். இந்த மகான்களில் ஒரு முக்கியமானவர் முத்துசுவாமி தீட்சிதர். அந்த முத்துசுவாமி தீட்சிதர் ராம விபக்தி கீர்த்தனைகள் என்று ரச்சனம் செய்தார். இப்படி பல்வேறு கோணங்களில் நாம் அனுபவித்துக் கொண்டு வரும்போது ராமாயணத்துக்குன்னு இருக்கக்கூடிய பெருமைகள் தெரிகிறது. ராமாயணத்துக்கு நாயகனாய் சாட்சாத் ஸ்ரீயப்பதியான நாராயணனுடைய அவதாரமாய் பூர்ணாவதாரமாய் இருக்கக்கூடிய ராமனுடைய பெருமையும் நமக்கு தெரிகின்றது.